ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசையாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58:11 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஏசையாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் உண்மையிலே உள்ளத்திலே ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அநேக வசனங்கள், வாக்குதத்தங்கள் நிறைந்த வசனங்களாகவே காணப்படும். தவித்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயாவிலே நிறைய வார்த்தைகள், அது நம்மோடு கூட முகமுகமாய் பேசுகிறதாக, கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணுகிறதாக, வாக்குதத்தம் பண்ணுகிறதாக இங்கே வசனங்களை நாம் பார்க்க முடியும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று வேதம் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை நாம் நினைக்கிறோம் எத்தனையோ பேர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார்கள். நம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தாய் தகப்ப நம்மை நடத்தினார்கள். நம் பள்ளிக்கூடத்துக்கு போன பொழுது நம்மை ஆசிரியர்கள் நடத்தினார்கள். நம் காலேஜுக்கு போகும் பொழுது பேராசிரியர் நடத்தினார்கள். அதற்கு பிறகு நம்மளை இந்த சமுதாயம் நடத்தினது. நானே என்னை நடத்தி கொண்டு வந்தேன் என்று சில சந்தர்ப்பத்தில் நாம் நினைக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மை நடத்தினது யாராம்? கர்த்தர் நம்மை நடத்தினாராம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி. இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற மாதங்கள், இனி வரப்போகிற காலங்கள் எல்லாமே ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமுடைய தேவனாயிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 மாதங்களாக இந்த முழு உலகத்தையே இந்த கொரோனா என்கிற வியாதி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அநேகர் தங்களை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று தெரியாத காரியங்களிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அவளை நடத்த ஆள் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சில உலகத்தின் ஜனங்களை சொல்லுகிறார்கள், அரசாங்கம், நாங்களை உங்களை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் அவர்களை சரியான பாதையில நடத்துவது கிடையாது. அநேகர் நான் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன், நான் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன், நான் உங்களை நடத்துகிறேன் என்று அநேக வாக்குதத்தங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் செய்வது கிடையாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னார், நித்தமும் உன்னை நடத்தி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கடந்த 4 மாதமும் இன்றைக்கு மார்ச் 23 லாக்டவுன் ஆனதோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நடத்தியிருக்கிறான்னு சொன்னால் அவர்களை நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்தியிருக்கிறார். இன்னும் கர்த்தர் உங்களை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, மகா வறட்சியான காலங்களிலே. மகா வறட்சியான காலங்கள் எப்போ வந்தது? இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. மார்ச் 23 முதற்கொண்டு ஒவ்வொரு மாதமும், ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், இதோ ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டது. இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த பாதி மாதங்கள் கடந்து போய் இருக்கிறோமே. இந்த ஆகஸ்ட் மாதங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அது வறட்சியான காலங்கள், வறட்சியான காலங்கள். அந்த வறட்சியான காலங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணினாராம்? திருப்தியாய் கர்த்தர் நடத்தினாராம், திருப்தியாய் கர்த்தர் நடத்தினாராம். இந்த 2020 ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு 2019 அந்த டிசம்பர் மாதம் கடைசியில கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குதத்தை கொடுத்தார். என்ன வாக்குதத்தம்னா, ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல வருகிற 2020 எனக்கு பர்சனலா கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம், நான் உன்னை கோதுமையினால திருப்தியாக்குவேன், கண்மலை தேனினால உன்னை திருப்தியாக்குவேன் என்று சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு வாக்குதத்தம் கொடுத்தார். உச்சிதமான கோதுமையினாலும்
கண்மலை தேனினாலும் அவர் உன்னை திருப்தியாக்குவார் என்ற வார்த்தையை வாக்குத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த உடனே எனக்குள்ள ஒரு கேள்வி எழுமினது. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? இது ஆகாரத்தை நீர் எனக்கு வருகிற வருஷத்துல கொடுப்பேன் என்று சொல்லி தானே நீர் வாக்குத்தத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே? ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது, ஆண்டவரே, கொஞ்சம் பணம் இருந்தால் அநேக காரியங்களை செய்யலாமே, அதனால எனக்கு பணம் தேவை ஆண்டவரே என்று தானே நான் எப்பொழுதும் ஜெபிப்பது உண்டு. ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் நீ தருகிற வாக்குத்தத்தம், உனக்கு ஆகாரம் தருகிறேன், உனக்கு திருப்தியாக்க நான் நடத்துகிறேன் என்று சொல்லுகிறீரே, இது எதற்காக என்று புரியாத நேரத்துல தான் இந்த 2020 வருஷத்துல இந்த மார்ச் 23 முதல் கொண்டு என்றைக்கு இந்த வியாதி, மோசமான வியாதி இந்த உலகத்துல நுழைந்ததோ, இந்த உலகத்துல ஜனங்களால மக்களால உண்டாக்கப்பட்டதோ, இந்த முழு உலகம் ஸ்தம்பித்து போனதோ, ஆண்டவர் அந்த மார்ச் 23 முதல் கொண்டு இன்றைக்கு அக்டோபர் 20 வரைக்கும் கர்த்தர் என்னை ஆகாரத்தினால கர்த்தர் என்னை திருப்தியாக்கினார். மகா வறட்சியான இந்த காலங்களில கூட கர்த்தர் என்னை நடத்தினார், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்தினார். ஒரு வேளை ஆகாரம் இல்லாதபடி நாங்கள் இல்லை. 3 கர்த்தர் போதுமான ஆகாரத்தையும், தரமான ஆகாரத்தையும், ருசியான ஆகாரத்தையும், திருப்தியான ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து எங்களை நடத்தினார். இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற ஒவ்வொரு மாதமும் அவருடைய வருகை தாமதித்தால் அவர் வருகிற வரைக்கும் ஆண்டவர் என்னை நான் திருப்தியா என்னை நடத்தினது போல, கண்மலை தேனினால் ஆண்டவர் என்னை நடத்தினது போல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட மகா வறட்சியான காலங்கள் வந்தாலும் அந்த மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார், உன்னை ஆண்டவர் திருப்தியாக்குவார், உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் திருப்தியாக்குவார், உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் திருப்தியாக்குவார், நீ செய்கிற ஒவ்வொரு காலங்களும் கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்துவார். ஏனென்று சொன்னால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்களை இந்த 4 மாதங்களாக நாம் யாரிடத்திலும் ஏந்தாதபடி, அரசாங்கம் கொடுத்த உதவி கூட நமக்கு எந்த அளவுக்கும் ஒரு நாளும் போதுமானதாய் இல்லவே இல்லை. ஆனால் பரலோகத்திற்கு நேராக, பரலோக கவர்மெண்ட்டுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தின பொழுது அந்த பரலோகத்துல இருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த வாக்குத்தத்தம் எத்தனையோ வருடங்களாக அநேக திருச்சபைகளிலே வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டு இருந்தாலும், இது ஒருவேளை நாம் மேலோட்டமாக வாசித்திருப்போம், இதை தியானித்திருப்போம், ஆனால் இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே முழுமையாக கர்த்தர் நிறைவேற்றினார், முழுமையாக கர்த்தர் நிறைவேற்றினார். மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தியாக்கினார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் சொன்னால், நித்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். மகா வறட்சியான காலங்கள் வந்தா கூட நம்மை நடத்துகிற ஆண்டவர். அதனால தான் நாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 2 Corinthians 6:10 வாசிக்கும் போது, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யம் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். பவுலுடைய வாழ்க்கையில மகா வறட்சியான காலங்கள் வந்தது. உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, அவருக்கு நிர்வாணமாயிருந்தார், கப்பல் சேதத்தில் இருந்தார், பலவிதமான மோசமான காரியங்களில, மோசமான சூழ்நிலையில் அகப்பட்டு இருந்தார், எத்தனையோ விதமான துன்பங்களை கடந்து வந்த அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை நாங்கள் ஐஸ்வர்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறார் என்ற அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை அவர் சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களை கொண்டு வந்தது போல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நித்தமும் கர்த்தர் நடத்துவார். இனி போகிற காலங்கள் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லையே, என்னுடைய வேலை எனக்கு போய்விட்டதே, என்னுடைய சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லையே, நான் இனி என்ன செய்வேன், என் வீடு நான் எப்படி வாடகை கட்டுவேன், நான் எப்படி கரண்ட் பில்லு கட்டுவேன், எப்படி என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் சர்வே பண்ணுவேன் என்கிற பயத்தோடு நீ காணப்படுகிறாயா?
உண்மையை சொல்லுகிறேன். வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இதுவரை அது பொய் சொல்லவும் இல்லை. வசனம் நூற்றுக்கு நூறு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. நித்தமும் கர்த்தருனை நடத்துவார். இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்தமும் கர்த்தருனை நடத்துவார். என்னை நடத்த யாரும் இல்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? நான் எப்பொழுதுமே யாரையாவது சார்ந்து இருக்கிறேனே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? என் வாழ்நாளெல்லாம் நான் யாரையாவது சார்ந்து வாழ வேண்டுமா என நினைத்து கொண்டிருக்கிறாயா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். உன்னை நித்தமும் உன்னை நடத்துவார். உனக்கு யார் உதவி செய்ய விட்டாமலும் போனாலும் பரவாயில்லை, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நித்தமும் உன்னை நடத்துவார். உன்னை எத்தனை வறட்சியான காலங்கள் வந்தாலும், எத்தனை விதமான பஞ்சங்கள் வந்தாலும், எத்தனை விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறுதலாய் காணப்பட்டாலும் நித்தமும் உன்னை நடத்துவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42:16. சூடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி கர்த்தர் நம்மை நடத்துவார்? முதலாவதாக நம்ம இங்க பார்க்கும்போது, அறியாத வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். எப்படி அறியாத வழியிலே ஆண்டவர் குருடர்களை கர்த்தர் வழி நடத்தினாரோ? சில சந்தர்ப்பங்களிலே சில குருடர்களை நான் பார்ப்பது உண்டு. அவர்கள் பிறவி குருடரையும் பார்த்திருக்கிறேன். தெரிந்தவர்களும் குருடர்களாக இருந்திருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் தங்களுடைய நாளெல்லாம் அவர்கள் வேலைக்கு போவதும், தங்களுடைய கடமைகளை செய்வதும், கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அவங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. பஸ்ஸில் ஏறுறாங்க, அவங்க ட்ரெயினில் ஏறுறாங்க, அவங்க ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க. எத்தனையோ காரியங்கள் அவங்க செய்கிறத பார்த்துருக்கேன். சில சந்தர்ப்பத்தில் நானே என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நான் ஒரு குருடனை போல கொஞ்ச நேரம் நம்ம நடிக்கலாம் என்று கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் எதையாவது செய்யலாம் என்று நினைத்தால், ஒரு கொஞ்சம் கண்ணை மூடின கொஞ்ச செகண்ட்ல கண்ணை நான் பயந்து திறந்துருவேன். ஏன் என்று சொன்னால், கண்ணை மூடின உடனே இந்த முழு உலகமே இருளாகி விடுகிறது. ஒரு குருடனுக்கு கண் இல்லாமல் போகும் பொழுது இந்த முழு உலகமே அவனுக்கு இருட்டாக தெரிகிறது. வாழ வழி இல்லாமல் அவன் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட குருடர்களை கூட அவர்கள் அறியாத வழியிலே கர்த்தர் நடத்துகிறார். ஒரு பிறவி குருடனாய் பிறந்தவன் கூட வயதாகிற வரை அவன் குருடனாகவே இருந்து மரித்து விடுகிறான் அல்லவா? அந்த காலங்கள், அவன் உயிரோடு கூட இருக்கிற காலங்கள்லாம் அவன் நடத்தப்பட்டான் அல்லவா? அதுபோல குருடர் அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்தது போல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த விரும்புகிறான்னு சொன்னால், அறியாத வழியிலே கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நீங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த வழியில கர்த்தர் நடத்துவார், இந்த வழியில நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாம் ஒருவேளை நமக்கு ஒன்றுமில்லாமல் போனாலும், கர்த்தர் அவர் ஒரு பிளான் நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஆண்டவர் அவர் ஒரு திட்டங்களை நம்ம மேலே வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளை மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்கள் கணவர் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்கள் மனைவி மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடினால நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், ஒரு குருடரை அறியாத வழியில நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த அவர் வல்லமிழ தேவனாயிருக்கிறார். உங்களை ஆண்டவர் நடத்த வல்லமிழ தேவனாயிருக்கிறார். எப்படி? இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவே. இந்த காரியங்களை நான் அவளுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட போவதில்லை. அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். யோசேப்பனுடைய தரிசனம் நிறைவேறுகிறவரை கர்த்தர் அவனை கைவிடாதிருந்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற வரைக்கும் கர்த்தர் அவளை கைவிடாதிருந்தார். வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவரை கர்த்தர் அவளை கைவிடாதிருந்தார். அதுபோல உங்களை கர்த்தர் கைவிட போவது, உங்களை அறியாத பாதையில கர்த்தர் நடத்த போது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை வழியை நடத்துகிறார் என்று லூக்காவின் புத்தகம் 1:79 வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறார், நம்முடைய கால்களை சமாதான வழியில நடத்தவும். இன்றைக்கு எல்லாருமே எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் சமாதானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சமாதானம் இல்லாத குடும்பம், சமாதானம் இல்லாத தேசம், சமாதானம் இல்லாத நாடு, சமாதானம் இல்லாத ஊழியம், சமாதானம் இல்லாத வாழ்க்கை. சில சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களை சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்க தருகிற இரண்டாவது வாக்கு தத்தம் என்ன, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் நடத்துவார். நீங்கள் போகிற பாதை ஒருவேளை மேடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், ஒருவேளை முட்கள் நிறைந்ததாக இருக்கலாம், கற்பாறை நிறைந்ததாக இருக்கலாம், பெரிய பெரிய பள்ளத்தாக்கு நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து அவர் எப்படி நடத்த விரும்புகிறான்னு சொன்னால், சமாதானமான பாதையிலே, சமாதானமான வழியிலே கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறவர் அவர், சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிற அவர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொன்னவர் அவர். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் சமாதானத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார். சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாயோ, ஐயோ என் வாழ்க்கையில சமாதானமே இல்லையே, என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட சமாதானம் இல்லையே, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, பீஸ் ஆஃப் ஹார்ட் இல்லை, கொஞ்சம் கூட பீஸ்னஸ் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, என் ஆண்டவர் இங்க தருகிற வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்னா, உங்களுடைய கால்களை சமாதான பாதையிலே கர்த்தர் நடத்துவார். இனி உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும், உங்களுடைய பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். நீதிமானுடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னை சமாதான வழியிலே கர்த்தர் நடத்துவார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ நொறுங்கி போக வேண்டாம், நீ விடாய்த்து போக வேண்டாம். உன் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார், உன் கவலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சமாதானம் இல்லாததுனால நீ எந்த அளவுக்கு உன்னுடைய உள்ளத்தில் நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சமாதானத்தை கர்த்தர் தருகிறார், பயப்படாதே. சமாதான வழியிலேயே அவருடைய நடத்துவார், சமாதான பாதையிலேயே கர்த்தருடைய நடத்துவார், பயப்பட. மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்படி நடத்துகிறான்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 வசனத்தை வாசிக்கும் போது, வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார், இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இங்கே மூன்றாவதாக கர்த்தர் எப்படி நடத்துகிறான், தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு கர்த்தர் நடத்துவார். 23 எத்தனை தடவை வாசித்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய பேரின்பத்தை கொடுக்கும், பெரிய மன மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த வசனத்தை வாசிக்கும், என்ன வசனம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த வசனத்தை எத்தனை தடவை வாசித்தாலும் உள்ளத்தில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வரும். காரணம், இந்த உலகத்துல எல்லாரும் கலங்கி நம்மளை கலக்கிடுவாங்க, நம்ம கலங்கி போக பண்ணுவாங்க, கலங்கின தண்ணீரை கூட கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வருகிற தண்ணீர் எல்லாம் கலங்கின தண்ணீர். நாம் ஒரு பாட்டில் தண்ணி, நல்ல தண்ணி குடிக்கணும்னா காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கணும். 20 ரூபாய் கொடுத்து ஒரு லிட்டர் பாட்டில வாங்கி தான் கொடுக்கணும். வீட்டில் 40 ரூபாய் கேன வாங்கி தான் நம்ம குடிக்கணும். இந்த உலகம் சில சந்தர்ப்பத்தில் கொடுக்கிற தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்னா, கலங்கி போன தண்ணீர், சுகாதாரம் இல்லாத தண்ணீர், சுத்தமில்லாத தண்ணீரை இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார்,
அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே. அது கூட ஆண்டவர் எப்படியா ஜீவ தண்ணீர் ஊற்றண்டையிலே நம்ம என்ன பண்ணுவாரா நடத்துவாரா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ தண்ணீராம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீருக்கு ஒப்பானவர். சமாரியா ஸ்திரீக்கு அன்றைக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபின் கிணற்றை அவள் நம்பியிருந்தாள். ஆனால் அந்த யாக்கோபை படைத்த தேவனே அங்கே வந்துவிட்டார். அங்கே ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்த தேவன். அன்பு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கூட கர்த்தர் ஜீவ தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் வழி நடத்துவார். ஜீவ தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் வழி நடத்துவார். தாகத்தால் உங்கள் நாவு வறண்டு போயிருக்கிறதோ, உங்கள் ஆத்மா வறண்டு போயிருக்கிறதோ, பலவிதமான சோர்வினால நீங்கள் வறண்டு போயிருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஜீவ தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜீவ தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது 84வது சங்கீதத்துல அங்கே பார்க்கும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, 84வது சங்கீதம் 6வது வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையையும் குளங்களை நிரப்பும். ஒரு மழை குளங்களை நிரப்புகிறது போல என் ஆண்டவர் ஜீவ தண்ணீராக உங்களுடைய குளங்களை கர்த்தர் நிரப்புவார். உங்களுடைய நிலைமை வறண்டு போயிருக்கிறதா? உங்களுடைய கிணறு வறண்டு போயிருக்கிறதா? உங்களுடைய வாய்க்கால்கள் வறண்டு போயிருக்கிறதா? உங்கள் ஊரில் இருக்கிற ஏரிங்கெல்லாம் வறண்டு போயிருக்கிறதா? உங்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிருக்கிறதா? என் ஆண்டவர் குடிப்பதற்கும் தண்ணீரை தருவார். விவசாயம் செய்வதற்கும் கர்த்தர் தண்ணீரை தருவார். நம்முடைய தேவைகளை பராமரிக்கும் கர்த்தர் தண்ணீரை தருவார். அதோடு கூட ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கர்த்தர் தருவார். ஜீவ தண்ணீர் ஊற்றாண்டிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். பயப்படாதிருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். கடைசியாக ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறான்னு சொன்னால், அங்கே பார்க்கும் பொழுது அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, 16:13 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது, அந்த பரிசுத்த ஆவியினர் வரும்பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துவார். சத்தியம் என்பது என்ன? இந்த வேத வசனம் தான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். அதனால இந்த சத்தியமாகிய இந்த வேத வசனத்தை அந்த பரிசுத்த ஆவியினர் அவர் நமக்கு இறங்கி வரும்பொழுது, ஏன் இந்த வார்த்தையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கான்னு சொன்னால், இது நம்ம என்ன பண்ணும்னால் சத்தியத்திற்குள்ளாக நடத்தும். இந்த உலகம் நம்மை மாயைக்குள்ளாக நடத்துகிறது. இந்த உலகம் நம்மை பலவிதமான வேஷங்களுக்குள்ளாக நடத்துகிறது. இந்த உலகம் நம்மை நல்லா நடத்துகிறது போல இன்று வரை இந்த உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, சகல சத்தியத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். நீங்கள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் உங்களை சத்தியமான பாதையில கர்த்தர் நடத்துவார். நிச்சயமாய் அந்த நானே சத்தியம் என்று சொன்னவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன்னு சொன்னவர் உங்களை சத்தியத்தின் பாதையில கர்த்தர் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதிருங்கள், பலவீனம் அடைந்து போகாதிருங்கள். உங்களை நடத்துவார். நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் எலும்புகளை ஆண்டவர் நினைவுள்ளதாக்குவார், உங்களை திருப்தியாக்குவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களுடைய பாத்திர வருகிறோம். கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி ஆண்டவரே, எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுகிற தேவனை நமக்கு சோத்துறோம். குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்தினது போல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் நடத்தும்படியாக, சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்தும்படியாக, சமாதானத்தின் பாதையில கர்த்தர் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரையா. உம்முடைய கிருபையின் தயவு கேட்ட தேவனுடைய செய்தியை கேட்ட எல்லா ஜனங்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாங்க.